நிறைய ஆஃபர்ஸோட டிஸ்கவுண்ட்ஸோட வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் ட்ரை பண்ணுங்க. நான் அள்ளிட்டேன், நீங்களும் அள்ளிடுங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அவருடைய சொந்த வேலைக்கு ஸ்பெயினுக்கு செல்வதற்கு எப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி மறைமுகமாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதாக ஒரு கதையை கட்டி வெளியிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய முதலமைச்சரா இன்றைய முதலமைச்சர். அவர் தொழில் முதலீட்டை ஈர்க்கப் போகவில்லை. அவர் இரண்டரை ஆண்டு காலமாக அவருடைய ஆட்சியிலே சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்வதற்கு போயிருக்கா என்று மக்கள் எண்ணுகிறார்கள். திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை மீண்டும் தூசி தட்டி எடுத்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற பெரும்பாலான அமைச்சர்கள் தேர்தல் வருவதற்கு, இப்போ நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே எங்கே இருப்பார்களோ அங்கே இருப்பார். பல அமைச்சருக்கு தூக்கமே இல்லை, தூக்கமே போச்சு. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. உப்பை தின்னவே தண்ணி குடிச்சே ஆகணும். இன்றைய தினம் திமுகவுடைய நிலை என்ன? எத்தனை பேர் தப்புவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா திமுகவிலிருந்து வெளியேறிய ஒருவர் திமுகவில் ஐக்கியமாகி அமைச்சரானார், இப்பொழுது எங்கே இருக்கிறார்? இந்த கட்சிக்கு யார் துரோகம் செஞ்சாலும் எங்கே இருக்க வேண்டும்? சிறையிலே இருக்க வேண்டும். இந்த கட்சியிலே அடையாளம் காட்டப்பட்டு அவளுக்கு பதவி அதிகாரத்தை கொடுத்த இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர் ஆண்டவனால் இன்று தண்டிக்கப்பட்டிருக்கின்றார். அன்றைய தினம் எட்டப்பன் என்று சொல்வார்களே, அதே போல சில எட்டப்பர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், உடைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அத்தனையும் தூள் தூளாக நொறுக்கி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று தீர்ப்பை நாம் பெற்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது, பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு பத்திரிகையிலே ஊடகத்திலேயும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை, இல்லை, இல்லை. இன்றைய தினம் என்ன? முதலமைச்சரை பார்க்க முடியவில்லை. ஏன் அவன் அமைச்சர்களே பார்க்க முடியல, அவன் எம்எல்ஏவே பார்க்க முடியல? சிந்திச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போனை பார்க்கின்ற பொழுது, ஒரு மாதத்திற்கு முன்பு தொழில் முதலீட்டார் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நடத்தினார் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். மாநாடு முடிந்தது, மீண்டும் ஸ்பெயினுக்கு செல்வோம் என்று பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டுவிட்டு 11 நாட்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். அப்பொழுது செய்தியாளரிடத்தில் தெரிவித்தது, நான் ஸ்பெயின் நாட்டிற்கு செல்வது தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக சொல்லி செல்கிறேன் என்று சொன்னார். சரி, நாமளும் சந்தோஷமாக இருந்தோம், பரவாயில்ல, ஏதோ முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு புதிய தொழிற்சாலை கொண்டு வருகிறார், வேலைவாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கும் என்று எண்ணினோம். அவரும் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். அங்கே ஸ்பெயின் நாட்டிற்கு சென்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர் முதலாளிகளை அழைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழில் அதிபர்களை ஸ்பெயினுக்கு செல்ல வைத்து அங்கே போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். அவருடைய சொந்த வேலைக்கு ஸ்பெயினுக்கு செல்வதற்கு எப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி மறைமுகமாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதாக ஒரு கதையை கட்டி வெளியிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய முதலமைச்சரா இன்றைய முதலமைச்சர். அவர் தொழில் முதலீட்டை ஈர்க்கப் போகவில்லை. அவர் 2.5 ஆண்டு காலமாக அவருடைய ஆட்சியிலே சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்வதற்கு போயிருக்கா என்று மக்கள் எண்ணுகிறார்கள். சந்தேகம் ஏற்படுமா, ஏற்படாதா? ஒரு மாதத்திற்கு முன்புதான் தொழில் முதலீட்டர் மாநாட்டு நடத்தினீங்க, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர்கள் அப்பொழுது அழைத்து புரிஞ்சுணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம். உள்ள அதற்கு மாறாக அவர்களை ஸ்பெயின் நாட்டிற்கு செல்ல சொல்லி அங்கே நம்முடைய முதலமைச்சர் அங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று அவர்களை அழைத்து புரிஞ்சுணர்வு ஒப்பந்தம் போடுது என்று சொன்னால் அதில் இருக்கின்ற மர்மம் என்ன என்பதை மக்கள் புரிந்து இன்றைக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகுது. 3 ஆண்டு காலத்தில் அதிமுக பற்றி குறை சொல்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வாடிக்கை.
இந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செஞ்ச, உங்களை ஆட்சியில் அமர்த்த மக்களுக்கு என்ன செஞ்ச, நாங்கள் எவ்வளோ திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம், ஒரு திட்டமாவது உங்களுடைய ஆட்சியில் இந்த மாவட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க, எல்லாமே குடும்பத்தை சார்ந்த திட்டங்களை தான் கொண்டாடுவாங்க, அதுதான வருமானம் கிடைக்கும். அவருடைய திமுக அமைச்சரவை இடம்பெற்றிருக்கின்ற நிதியமைச்சராக இருந்த திரு பல்வேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோவில் ஒரு கருத்தை தெரிவித்தார். எல்லாத்துக்குமே வந்திருக்கு நினைக்கிறேன், எல்லாமே செல்போன் வச்சிருக்கிறோம்ல, அதில் எனக்கு முன்னாலே அருமையாக சொல்கிறார், 30,000 கோடி, 30,000 கோடியை 2.5 ஆண்டு காலத்தில் சம்பாரித்து திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருப்பதாக அந்த ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். யார் செய்தி வெளியிட்டது? திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு நிதியமைச்சர் திரு பல்வேல் ஜெயராஜன் குறிப்பிடுறார். அவர் ஒரு பொருளாதார மேதை, நெக்க படித்தவர், அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இப்படிப்பட்ட செய்தியை வெளியிட்டிருக்கான்னு சொன்னால் எந்த அளவுக்கு எல்லா துறைகளிலும் ஊழல் செய்திருக்கா என்பதை நிரூபணமாக இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு எல்லா நீதிமன்றங்களிலுமே, பெரும்பாலான நீதிமன்றத்தில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை மீண்டும் தூசி தட்டி எடுத்து விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற பெரும்பாலான அமைச்சர்கள் தேர்தல் வருவதற்கு, இப்போ நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே எங்கே இருப்பார்களோ அங்கே இருப்பார்கள், எங்கே இருப்பார்களோ அங்கே இருப்பார்கள். பல அமைச்சருக்கு தூக்கமே இல்லை, தூக்கமே போச்சு, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. அது உப்ப தின்னவே தண்ணி குடிச்சே ஆகணும். நம்மை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதிமுகவை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் திமுகவுடைய நிலை என்ன? எத்தனை பேர் தப்புவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அதிமுகவிலிருந்து வெளியேறிய ஒருவர் திமுகவில் ஐக்கியமாகி அமைச்சரானார், இப்பொழுது எங்கே இருக்கிறார்? எங்க இருக்கிறாங்க? அங்க இருக்கிறார். இந்த கட்சிக்கு யார் துரோகம் செஞ்சாலும் எங்கே இருக்க வேண்டும்? சிறையிலே இருக்க வேண்டும். இந்த கட்சியிலே அடையாளம் காட்டப்பட்டு அவளுக்கு பதவி அதிகாரத்தை கொடுத்த இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர் ஆண்டவனால் இன்று தண்டிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போலதான் எனக்கு அண்ணன், எனக்கு முன்னாலே அண்ணன் கேபிஎம் அவர்கள் குறிப்பிட்டார், இந்த இயக்கத்திற்கு அன்றைய தினம் எட்டப்பன் என்று சொல்வார்களே, அதே போல சில எட்டப்பர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், உடைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். அத்தனையும் தூள் தூளாக நொறுக்கி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று தீர்ப்பை நாம் பெற்றோம். இது பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி, அதிமுக கட்சி, தெய்வ பலம் உள்ள ஒரு கட்சி. அதை கண்ணை இமைகாப்பதை போல இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் காத்தார்கள். இருவரும் தலைவர்கள், தனக்காக வாழாமல் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சி, கட்டி காத்த கட்சி அதிமுக கட்சி. இருவரும் தலைவர்கள் தெய்வமாக இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த கொம்பனாலும் அதிமுகவை தொட்டு பார்க்க முடியாது. எவரேனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை அழிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அவர்கள் அழிந்து போய்விடுவார்கள். ஆகவேதான் பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு கட்சி இருக்குமோ இருக்காதோ என்று எண்ணினார்கள். எனக்கு முன்னாலே அண்ணன் கேபிஎம் குறிப்பிட்டதை போல இதையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இறைவனால் உருவாக்கி நமக்கு கொடுத்து விட்டு சென்றார் பொன்மலைச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அம்மா மறைவுக்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்தித்தோம். அந்த இருபெரும் தலைவருடைய அருள் ஆசியால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் உடைக்க முடியாது என்று எக்கு கோட்டையாக உங்களுடைய ஆதரவால் உருவாக்கி சிறப்பாக கட்சி வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம்.
இன்றைக்கு பத்திரிகையும் ஊடக நண்பர்களும் எங்களை ஏன் புறக்கணிக்கின்றது தெரியவில்லை. நீங்கள் எவ்வளவுதான் புறக்கணித்தாலும் ஒரு சவள குழந்தையை எவ்வளவுதான் எடுத்து ஊட்டச்சத்து கொடுத்தாலும் அது எந்திரிக்க போவதில்லை. இன்னும் சில பேர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தில் பேசுவது சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் மறைமுக உறவு வைத்துக் கொண்டிருக்கேன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன். மேடையில் இருக்கின்ற முன்னணி தலைவர்களும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. 25/9/2023 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கட்சி அலுவலகத்திலே மாவட்ட சார் கூட்டம், தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அறிவித்தோம். பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை. இது எப்போ 25/9/2023 தலைமை கழகத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு பத்திரிகையிலே ஊடகத்திலேயும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இறுதியாக சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை, இல்லை, இல்லை. இனி எந்த இடத்துலையும் இந்த கேள்வி கேட்காதீங்க. ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இனி இது தொடர்பான எந்த கேள்வியும் எழுப்ப வேண்டாம் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்கிறாள். எந்த நேரத்தில் அமைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியான நேரத்திலே அமைப்போம். திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்று சொல்லீர்கள், எங்கே முடிந்தது? இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்றது, இழுபறியாக அந்த கூட்டணியில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு 10 நாட்களாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்காவது முடிவுக்கு வந்திருக்குதா? ஏற்கனவே இருக்கின்ற திமுக கூட்டணியில் ஏகளுக்கு அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை கொடுக்க மறுக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. அதில் அந்த கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்குமோ இல்லையோ என்பது இன்னொரு 10 நாளில் தெரிஞ்சிடும். திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பித்தான் இருக்குது, மக்களை நம்பி இல்லை. திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பிக்கிட்டு தான் இருக்குது, மக்களை நம்பி இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றது. மக்கள் தான் எஜமானர்கள், மக்களுடைய முடிவு தான் இறுதியானது, மக்கள் தான் வாக்களிக்கிறார்கள். வாக்களிக்கின்ற மக்களைத்தான் நாங்கள் எஜமானர்களா நாங்கள் எண்ணுகிறோம். அந்த வாக்களிக்கின்ற மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும், அதற்காகத்தான் அதிமுக. இன்றைய தினம் பல ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் சரி, இன்றைக்கு பல்வேறு விமர்சகர்களும் அந்த ஊடகத்தில் சில வட்டமானடா என்னமோ மேடையில் பேசுவாங்க, 4 பேர் 5 பேருக்கு வந்து விவாத மேடைன்னு ஒன்று வச்சுட்டு பேசுகிறாங்க. அவங்க எங்காவது கவுன்சிலுக்கு நின்றுருக்காங்களா? வேறு எந்த தேர்தலாக நின்றுருக்காங்களா? நாங்கள் அவையில் குறை சொல்லலை, முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நாட்டு மக்களுக்கு தவறான தகவலை கொடுக்க வேண்டாம். யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை, 2.5 ஆண்டு காலத்தில் மக்கள் படுகின்ற துன்பங்கள் வேதனைகள், அதை புரிந்து கொண்டிருக்கின்றீர்களா? கடந்த 2011-2020 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள், அதை பற்றி பேசுகின்றீர்களா? ஒன்றுமே கிடையாது. திமுக ஆட்சியில் நடைபெறுகின்ற சம்பவங்கள் ஒன்றுமே வெளிச்சத்துக்கு வருவதில்லை. மூடி மறைச்சி அண்ணா திமுகவை விமர்சனம் செய்வது ஒன்றுதான் இந்த விவாத மேடையில் இருக்கிறத ஒழிய வேற எந்த காட்சியும் நாம் பார்க்க முடியல. ஆனால் வெளியிலே போய் பாருங்கள், நீங்கள் மக்களை போய் சந்திங்கள், மக்களிடத்திலே என்ன எண்ணம் இருக்கிறது தெரிந்து கொண்டு நீங்கள் விவாத மாடியிலே தெரிந்து பேசுங்கள். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. உண்மை நிலை, மக்கள் இந்த ஆட்சியிலே கடும் துன்பத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள், வேதனைக்கு ஆளாயிருக்கிறார்கள். அதுதான் இந்த ஆட்சி கிடைக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த பரிசு,
பலன் வேறு ஒன்றும் இல்லை இந்த திமுக ஆட்சியில் என்பதை நினைவுகூர கடமைப்பட்டுகின்றேன். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. அதுதான் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர்களும் கடைபிடித்தார்கள். இதையும் புரட்சி தலைவி அம்மாவும் கடைபிடித்தார்கள். அதையே இருவரும் தலைவர்கள் கடைபிடித்ததை அப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது. எங்கே மதத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை, ஜாதிக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை. மக்களை நேசிக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அந்த எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. யார் உண்மையாக நாட்டு மக்களுக்காக தியாகம் செய்கின்றார்கள், அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு விசுவாசமாக உழைக்கின்றார்களோ, இந்த கட்சிக்கு யார் விசுவாசமாக இருக்கின்றார்களோ அவர்களை மதிக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. இந்தியா மட்டுமல்ல, தமிழகத்திலே எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. எந்த கட்சியிலாவது ஒரு சாதாரண தொண்டன் பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? ஆக முடியுங்களா? ஒரு சாதாரண தொண்டன் முதலமைச்சர் ஆக முடியுமா? அது அதிமுகவில் மட்டும்தான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் முடியாது. திமுக கட்சிக்காரர் ஒருவராவது திரு ஸ்டாலின் குடும்பத்தை தவிர்த்து மற்றவர்கள் பதவிக்கு வர முடியும் என்று துணிச்சலோடு சொல்ல திராணி தம்பு இருக்குதா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் மட்டுமல்ல, மேடையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இந்த மேடைக்கு வருவதற்கு தகுதியானவர்கள் அத்தனை பேரும். நீங்கள் உண்மையாக இந்த கட்சிக்கு உழைத்தால், இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால், எவர் வேணாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பதவிக்கும் வர தகுதி உடைய தான் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். இதுதான் அதிமுக. அதனால தான் அதிமுகவை உடைக்க முடியவில்லை, முடக்க முடியவில்லை. இது ஒரு ஜனநாயக அமைப்புள்ள கட்சி அதிமுக கட்சி, இது உயிரோட்டம் உள்ள கட்சி. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் உடைக்கவும் முடியாது, முடக்கவும் முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தமிழகத்தில் ஏற்றம் பெறுவதற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வு சிறக்க நம்முடைய கட்சி பாடுபடும். அதோடு இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம். திமுக கட்சி போல நாடகம் ஆடுகின்ற கட்சி அல்ல. ஏற்கனவே திரு ஸ்டாலின் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது அன்றைய பிரதமர், இன்றைய பிரதமர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது கோ பேக் மோடி என்றார். இப்பொழுது வெல்கம் மோடி என்கிறார். ரெட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான். நினைச்சு பாருங்க, அன்றைய தினம் இதே வாய்தான் கோ பேக் மோடின்னு சொல்லிச்சு, இன்றைய தினம் அதே வாய்தான் வெல்கம் மோடி என்று சொல்றாரு. அப்படின்னா என்ன, மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். இன்றைக்கு திமுக தலைவருக்கு வருவதெல்லாம் குழு. ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போட்டுவார். ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போட்டுவார். 52 குழு போட்டு சாதனை படைத்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருத்தர். இது ஒரு குழு அரசாங்கம் தான். இதற்கு முன்பு பே சொல்லிட்டு இருந்தார், அதிமுகவில் அதிக கடன் வாங்கிட்டாங்க, இன்னைக்கு நாட்டு மக்கள்லாம் கடனால் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை, திமுக ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டு காலத்தில் 2,54,000 கோடி கடன் வாங்கி இன்றைக்கு இந்தியாவிலேயே கடன் வாங்கியதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இதுக்காக உன்னை முதலமைச்சராக்குனாங்க, என்ன திட்டத்தை கொண்டாந்த? அதுவும் கிடையாது, எந்த திட்டத்தையும் கொண்டாடல. கடன் மேல் கடன் வாங்கி மக்களை கடனாளியாக்கி தான் இந்த ஆட்சியுடைய சாதனை என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி இங்கே அதே போல் இன்னொருத்தர் இருக்கார் திமுகவில், ஆண்டிமுத்து ராஜா. அரசியல் அனாதி ஆக போறார் ஆண்டிமுத்து ராஜா, அரசியல் அனாதி ஆக போறார். அனைத்து இந்திய அண்ணா திமுகவை தோற்றுவித்த பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி அவதூறாக பேசிய திரு ராஜா
வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீ டெபாசிட் இழக்குவது உறுதி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், எனக்கு முன்னால் அண்ணன் தம்பித்துறையில் பேசியது போல இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தலைகுனிய வைத்தது திரு ராசா. பேர் பாருங்க, ராசா பொருத்தமில்லாத பேரை வச்சுட்டாங்க. மத்தியில் அமைச்சர் இருக்கும்போது 1,76,000 கோடி ஊழல் செய்த பெருமைக்குரிய ராஜா அண்ணா திமுக தலைவர், இதேதையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார், அவதூறாக பேசியிருக்கிறார். கண்டிக்கத்தக்கது, திருந்த வேண்டும். இல்லாவிட்டால் அண்ணா திமுக தொண்டர்கள் அவரை திருத்துவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நாவடக்கம் தேவை. முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்திருக்கேன், நாடாளுமன்ற இருக்கின்ற மறைந்த தலைவரை பற்றி அவதூறாக பேசினால் அதிமுக தொண்டன் எவனும் பொறுத்துக்கொள்ள மாட்டான் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நாட்டு மக்கள் அவருக்கு தக்க தண்டனை அளிப்பார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிலே 39 நாடாளுமன்றம், பாண்டிச்சேரி 1, 40 நாடாளுமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து 10,000 மேற்பட்டவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தங்கள் இணைத்துக் கொண்டு கழக பணியாற்ற வந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.